பத்தாம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.3 இரண்டாவது கணக்கு பார்க்குறோம். கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போமா காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரெண்டு சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்லுறுப்பு கோவை ஜோடிகள் என்னென்னா, a² - 4a - 12, a² - 5a + 6 இவற்றின் மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தி a - 2 கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பல்லுறுப்பு கோவையே fx எடுத்துக்கலாம். இப்போ fx என்பது a² + 4a - 12. அடுத்து இரண்டாவது பல்லுறுப்பு கோவை gx என்பது a² - 5a + 6 மீப்போ மீப்பெரு பொது வகுத்தி a - 2 கொடுக்கப்பட்டிருக்கு. மீப்போமா என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இரண்டு பல்லுறுப்பு கோவைகளும் மீப்போவா மற்றும் மீப்போமாவுக்கு உரிய தொடர்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, fx = gx = மீப்போ வா × மீப்போ மா இது தேவையான நிபந்தனையாகும். இந்த நிபந்தனையை வச்சு தான் நம்ம என்ன கணக்கிட போகிறோம், மீப்போமா என்னான்னு கணக்கிட போகிறோம். இதில் மீப்போமா தெரியலை அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நம்ம இடது பக்கம் வச்சுக்கலாம். மீப்போமா = fx · gx / மீப்போவாவை கீழே கொண்டு வந்துடலாம். ஒவ்வொரு மதிப்புகளையும் எழுதிடலாம். fx ஆனது a² + 4a - 12 · gx என்பது a² - 5a + 6 / மீப்போவானது a - 2. இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்தி எழுதலாம். a² + 4a - 12 காரணிப்படுத்துகிறேன்னா a² கீழே நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அதே போல் மாறிலி உறுப்பானது -12 இருக்குது. 1 - -12 - 12 இரண்டு எண்களை பெருக்கிறோம் அப்படின்னா -12 கூட்டுறப்ப 4 வரணும். எந்த இரண்டு எண்கள் எடுக்கலான்னா 6 × 2 6 ப்ளஸ் குறியும் 2 மைனஸ் குறியும் கொடுத்துடலாம். அதே போல் மற்றொரு இருபடி சமன்பாடுன்னு பார்த்துட்டோம்னா a² - 5a + 6 a² கீழ் 1 மாறிலி உறுப்பு 6 பெருக்கிட்டோம்னா 1 × 6 6 கூட்டுறப்ப -5 வரணும். எந்த இரண்டு எண்கள்னா -2 - -3 எடுத்துக்கலாம். அப்போ -×-+2 - 3 6 கூட்டுறப்ப -2 - -3 -5 நமக்கு வந்துடும். அப்போ இந்த மதிப்புகளை நம்ம எழுதிடலாம் காரணிப்படுத்தி. a² கெழுவானது 1 இருக்கிறதுனால காரணிப்படுத்திருக்கக்கூடிய எண்களை அப்படியே எழுதிடலாம். முதல்ல a + 6 × a - 2 இரண்டாவது இருபடி சமன்பாட்டை காரணிப்படுத்துகிறப்ப a - 2 · a - 3 பை டினாமினேட்டர் என்ன மதிப்பு இருக்குது, a - 2 ஒரு a - 2 a - 2 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் a + 6 a - 2 a - 3 என்ன கணக்கிட்டிருக்கிறோம். தெர்ஃபோர் மீப்போ மா a + 6 a - 2 a - 3 ஆகும். அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனுக்கு வரோம். இரண்டாவது சப்டிவிஷனில் பல்லுறுப்பு கோவைகளானது x·4 - 27a³x - 3a² இவற்றின் மீப்போவா x − 3a கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பல்லுறுப்பு கோவையை fx எடுத்துக்கலாம். fx = x·4 - 27a³x இப்போ இந்த இரண்டு மதிப்புகள்லையும் ஒரு x பொதுவாக இருக்குது, x-ஐ வெளியில் எடுத்துடலாம். ப்ராக்கெட்டில் என்ன மதிப்பு வரும் அப்படின்னா, x·4 ஒரு x போயிடுச்சுன்னா x³ - 27a³ 20x³ - 27a³ அப்படிங்கிறத காரணிப்படுத்தி எழுதிக்கலாம். அப்படி காரணிப்படுத்துகிறப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு x·x³ அப்படியே எழுதிடலாம். 27 3a³ எழுதிடலாம். ஏன்னா 3 முறை பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது 27 சமம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா, a³ - b³ a³ - b³க்கு என்ன ஃபார்முலா, a - b × a² + ab² x·(-3a)x²+ab(ax), b ஆனது 3a + b²(3a²)
எக்ஸ் மைனஸ் 3a பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a2. இது இதனுடைய மதிப்பு. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். மீ போவா, மீ பெரு பொது வகுத்தி என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் மைனஸ் 3a கொடுக்கப்பட்டிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிற பல்லுறுப்பு கோவை சமன்பாடுகளுக்கும் மீப்போவா மற்றும் மீப்போவாவுக்கு உண்டான தொடர்பு ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். இப்போ இங்கே என்ன கணக்கிடணும், மீப்போ மா என்னன்னு கணக்கிடணும். அப்போ அந்த தொடர்புல இருந்து என்னன்னு எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் பை, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்லேயே எழுதியிருக்கிறோம், எதற்கு சமம், பை மீ போவா, மீ பெரு பொது வகுத்திக்கு சமம். எஃப் ஆஃப் எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 3a இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a2 பெருக்கல். ஜி ஆஃப் எக்ஸின் மதிப்பானது எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர் பை டினாமினேட்டரில் மீ போவா, மீ போவானது எக்ஸ் மைனஸ் 3a, எக்ஸ் மைனஸ் 3a எக்ஸ் மைனஸ் 3a கேன்சல் ஆகும். மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் என்ன, ஒரு எக்ஸ், ஒரு எக்ஸ் மைனஸ் 3a ஹோல் ஸ்கொயர். அடுத்த ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3ax பிளஸ் 9a2 ஆகும். தேங்க்யூ.